Hi viewers, இப்ப நான் படிக்கிறது ஃபுல்லாவே பேக் ஸ்ட்ரென்த் கிளாसेस. சோ அத எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க. என்னன்னா நீங்க வந்து ஃப்ளோர்ல படுக்கும்போது உங்களுடைய போத் லெக்ஸ் பெண்ட் பண்ணிக்கிட்டு உங்க லோயர் பேக் வந்து ஸ்லோலி மேல தூக்குனீங்கனா ஸ்லோவா மேல தூக்குங்க. தூக்கும்போது மேல ஹோல்ட் பண்ணி ஒரு 15 கவுண்ட்ஸ் டு 20 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஸ்லோவா டவுன் பண்ணீங்கனா உங்க பேக் கோர் ஸ்ட்ரென்த் நல்லா டைட் ஆகும். சோ செகண்ட் ஒன் பாத்தீங்கனா உங்களுக்கு பேக் ஸ்ட்ரென்த் அதே பொசிஷன்ல பேக் ஸ்ட்ரென்த் பண்ணும்போது பேக்கை வந்து மேலே தூக்கிட்டு சிங்கிள் லெக் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. சிங்கிள் லெக்கை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணும்போது லாக் பண்ணக்கூடாது. லிட்டில் பிட் பெண்டில் இருக்கணும் உங்கள் லெக். பெண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பேக் இன்னும் அதிகமாக ஸ்ட்ரென்த் ஆகும். லாஸ்ட் ஒன் சொன்னது பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் கேமல். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஹெட்டை டவுன் பண்ணி உங்கள் இடுப்பை மேலே தூக்கணும். அகெயின் ஹெட்டை டவுன் மேலே தூக்கி இடுப்பை டவுன் பண்ணணும். ஸோ இது லாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா பேக் கவர் இன்னும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இது எல்லாமே ஈச் வந்து 15 ஆர் 20 கவுண்ட்ஸ் 3 சிக்ஸ் பண்ணிங்க தினமும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் ப்ராப்ளம் வராது. பேக் ஸ்ட்ரென்த். பேக் பெயின் இருக்கவங்களுக்கு பேக் மசில் ரொம்ப வலிக்குது, உட்காந்தா வலிக்குது, எழுந்தா வலிக்குது, பண்ணிக்கிட்டே ரொம்ப வலிக்குது, லைட்டாக குளிஞ்சாலும் வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் இப்போ சொல்லி காட்ட போகிறேன். ஒரு பண்ணி காட்ட போகிறோம் ஒரு 3 கிளாஸ். அந்த 3 கிளாஸ் பண்ணுங்கள், கம்பல்சரி உங்களுக்கு பேக் ப்ராப்ளமும் வராது. ஜஸ்ட் இப்போ வாஷ் பண்ணுங்கள். Hold 20 counts. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Slow motion. Okay. This is the second class. Same position. Again, slowly down. Tie it up. This leg. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. Again, slowly down. So, in the big class, we're going to move back and we're going to move back. We're going to move back and catch and cover. So, let's go. இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சஹா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.